நவீன தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பற்றி எனக்கு அறிமுகம் செய்த முனைவர் வினோத் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகுக. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் 25 ஆண்டுகளாக சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், நாடகம், குழந்தைகள் இலக்கியம், மொழிபெயர்ப்பு, சினிமா, ஊடகம், இணையம், யூடியூப் என பல தளங்களில் தீவிரமாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் தேசாந்திரம் சென்று வந்த அனுபவங்களையும் பல லட்ச வாசகர்களுக்கு எடுத்துச் சென்றுள்ளார். அவரின் கதைகளை வாசிக்கும் பொழுது ஒரு எளிய மனிதனின் தோழனாகவே அவர் தன்னை நிறுத்தி கொண்டு கதாபாத்திரங்களை உருவாக்கியும் கதையின் போக்கை எழுதியும் கதை சொல்லும் பாங்கினையும் ஒரு சாமானிய மக்கள் கூட அறிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளும் வகையில் படைத்துள்ளார். எனவேதான் அவர் வாசகர்களின் விருப்பத்தில் உரிய எழுத்தாளராக கொண்டாடப்பட்டு வருகிறார். இவர் பெற்ற விருதுகளின் எண்ணிக்கையோ பல. அவற்றில் மிக முக்கியமானது சஞ்சாரம் என்ற நெசவாளர்களின் வாழ்க்கைக்காக வாழ்க்கையை பற்றிய எழுதப்பட்ட சஞ்சாரம் நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றதாகும். தொகுப்பை கண்டவுடன் அதன் பொருளடக்கத்தில் தலைப்புகளை தேடினேன். அதில் அனைத்து தலைப்புகளுக்குமே மிக வித்தியாசமாக இருந்தன. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட இந்த காதுள்ள கடவுள் கதையின் தலைப்பு மிக என்னை ஈர்த்தது. அதற்கு காரணம் ராமகிருஷ்ணன் அவர்களின் தந்தை வழி தாயாரோ திராவிட கொள்கைகளை பறைசாற்றுபவர், தாய் வழி தாயாரோ சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுபவர். இருவரின் அரவணைப்பிலும் வளர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் காதுள்ள கடவுள் என்ற தலைப்பில் நாத்திகத்தை கூறுகிறாரா இல்லை கடவுளை கடவுளின் முக்கியத்துவத்தை கூறுகிறாரா என்று எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அதனால் வாசிக்க தொடர்ந்தேன். அப்பொழுதுதான் முதல் வரியிலேயே கூறியிருந்தது இருக்கன்குடி ஆறு வெயிலோடி கிடந்தது என்ற வார்த்தை. ஆம், நம் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சாத்தூர் மாவட்டத்தை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மல்லாங்கிணரை சார்ந்தவர். சாத்தூரில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதே இருக்கன்குடி மாரியம்மன் கோயில். நம் கதையின் நாயகி நாச்சியார் அவர்கள் இருக்கன்குடி கோவிலுக்கு செல்லும் பயணமே இக்கதையின் தளமாகும். நாச்சியாருடன் நாமும் பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கி பனைமரத்தையும் புளிய மரத்தையும் தாண்டி ஆற்றுப்படுகையை கடந்து அங்கு பலு நிற்பவரையும் வெள்ளரிக்காய் விற்கும் பெண்களையும் பிடரியில் கை வைத்து தள்ளும் சூரியனை கண்டுகொள்ளாமல் நிழலுக்கு கூட நிழலே இல்லாத அந்த வெம்பரப்பின் மேலே கடந்து செல்கின்றோம். நாச்சியார் 2 நாட்களுக்கு முன்பாகவே மருத்துவமனையில் இருந்த பொழுது 100 ரூபாய் செலவாகும் இருக்கன்குடி சொல்ல என்று அதை புரட்டுவதற்காக 2 நாள்கள் படாத பாடுபட்டு புரட்டி எடுத்துக்கொண்டு யாரிடமும் சொல்லாமல் இருக்கன்குடி வந்தடைகிறாள். இதுவரை தனியாக உள்ளூரில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்றிருக்கிறாளே தவிர பஸ் ஏறி எந்த ஊருக்கும் சென்றது இல்லை அப்பெண். ஆனால் முதன்முறையாக பஸ்ஸில் ஏறி வந்ததும் இல்லாமல் எங்கு செல்ல என்றே தெரியாமல் யாரிட கேட்கும் என்று தெரியாமல் அப்பேருந்து நிலையத்தில் திக்கற்று நிற்கிறாள். மணி 12 கடந்திருக்கிறது. உச்சி பொழுது நடை சாத்தி விற்றாயிற்று. மணலில் நடக்கும் பொழுதுதான் சிறுவயதில் சர்வேயர் மனைவியின் 2வது மகளுக்கு காது குத்த இக்கோயிலுக்கு வந்தது ஞாபகம் வருகிறது. அப்பொழுது அதிக பனைமரங்கள் இருந்ததாகவும் இப்பொழுது பனைமரங்களை காணவில்லை என்றும் அவளுக்கு தோன்றுகிறது. வெயிலின் ஊடாகவே கோவிலின் தரிசனம் அவளுக்கு தென்படுகிறது. நாமும் கோவிலை கண்டதும் நிச்சயம் மாரியம்மன் நம்மளையும் கைவிட மாட்டாள் என்று நாச்சியாரின் நம்பிக்கையுடன் செல்கிறோம். கதையின் தொடக்கத்தில் நாச்சியாரும் இருக்கிறாள், கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கையும் இருக்கிறது. இது நாத்திய கதையாக இருக்குமா கேள்வி எழுகிறது. கன்னத்தில் போட்டுக்கண்டே சுடுமணலில் கால் தாங்கியபடியே கோவிலை நோக்கி வேகமாக செல்கிறாள். ஆனால் அவளை அர்ச்சனை தட்டு விற்கும் பெண் அக்கா அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க என்று ஆசையுடன் கூப்பிடுகிறாள். நாச்சியார் தயக்கத்துடன் அவளிடம் முடி திருத்தும் இடம் எங்காவது இருக்கா என்று கேட்கிறாள். உடனே அப்பெண்ணும் அந்த மரத்தடியில பாருங்க முருகன்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க போய் பாருங்கன்னு அனுப்புறா. நாச்சியாரும் முருகனிடம் கேட்கிறாள் எவ்வளவு காணிக்கை என்று. 20 ரூபாய் என்றவுடன் சுருக்கு பையை திறந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்து தானமாக தருகிறாள்.
அந்த ஆள் அவளை மரப்பலகையில் உட்கார சொல்லிவிட்டு தண்ணீர் எடுக்க அடிவைப்பிற்கு செல்கிறான். அவன் வந்து அவளது தலையில் குளிர்ந்த நீரை கையில் எடுத்துக்கொண்டு ஆறுதலாக தடவுகிறாள். அப்பொழுதுதான் அவள் கண்ணில் தோன்றுகிறது, அவளது ஐயாவிற்கு பிறகு அவள் தலையை இப்படி வாஞ்சையாகவும் ஆறுதலாகவும் தடவிவிட்ட இரண்டாவது ஆம்பளை இவன்தான் என்ற நினைவிற்கு அவளுக்கு வருகிறது. ஒரு பெண்ணின் மனதிலிருந்து ஒரு எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் ஆண் எழுத்தாளரான ராமகிருஷ்ணனிடம் காண முடிகிறது. அவளுக்கும் புருஷன் இருக்கிறார். ஒரு காலத்திலும் அவள் தலையை தொட்டதும் இல்லை. இள வயதில் அவள் நிறைய தலை நிறைய பிச்சிப்பூ வைத்திருக்கும் பொழுது அதை நுகர்ச்சி கொண்டதும் இல்லை என்றும் எழுதியிருக்கிறார் ஆசிரியர். ஒரு பெண் தந்தையிடமும் கணவரிடமும் என்ன எதிர்பார்க்கிறாள் என்பதை இதை தவிர எந்த ஒரு ஆண் எழுத்தாளர்களாலும் எழுத முடியாது. அதைவிட இவர் எங்கு பெண்ணியம் பேசுகிறார் என்றால், அடுத்து பெண்ணியத்தின் முக்கிய கொள்கையான வன்முறை, அதுவும் குடும்ப வன்முறையை எதிர்த்து பெண்ணியம் பேசப்படும் முக்கிய கொள்கையைத்தான் இங்கு ஆசிரியர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த கதை முழுவதுமாக குடும்ப வன்முறை என்பது ஒன்று உணர்ச்சி ரீதியாக இருக்கும், இல்லை உடல் ரீதியாக இருக்கும். இங்கு இரு ரீதியாகவும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அவள் தலைமயிரை கற்றையாக பிடித்து இழுத்து அவள் புருஷன் முகத்தில் அறைவான். அப்பொழுதுதான் அவளுக்கு கூந்தல் என்று ஒன்று இருப்பதே அவனுக்கு தெரியும். அவன் செத்து போன பிறகு அந்த கூந்தல் என்ற நினைப்பு அவளுக்கு மறந்தே போய்விடுகிறது. அவள் அதற்கு சியக்காய் கூட எப்பொழுதாவது தேய்த்து குளிப்பதோடு அவ்வளவுதான். ஆனால் அவள் தந்தை வீட்டிலோ அவள் மயில் ரத்தம் கலந்த எண்ணெய் தேய்த்து வாரி விட்டிருக்கிறாள். ஆனால் அவள் மாமியார் வீட்டில் தேங்காய் எண்ணெய் கிடைப்பதே பெரிதாக இருக்கும். பிறகு விளக்கெண்ணெயை தேய்க்க சொல்வார்கள் அவர்கள். அப்படி வளர்ந்த கூந்தலை யாருக்காகவோ அவள் வலித்து விடுகிறாள். பெண்களுக்கு கூந்தல் என்பது மிகவும் முக்கியமானது. அதனால்தான் திரௌபதி கூட கூந்தலை பிடித்து இழுத்ததற்காக, அதை அந்த ஒரு இழிவான செயலுக்காக அதை முடியாமலே இருந்து பெரிய யுத்தத்தை மேற்கொண்டாள். முடி திருத்தம் செய்த பிறகு கிணற்றடியை நோக்கி சென்று மாற்றுத் துணி கொண்டு வராமல் இருந்ததால் அப்படியே தலையில் தண்ணியை ஊற்றுகிறாள். அப்பொழுது அவள் கண்ணீரும் சேர்ந்து ஓடுகிறது அத்தண்ணீரில். மாரியாத்தாவை பார்த்து, உன்னைத்தான் நம்பி வந்திருக்கிறேன், நீதான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்றான். திரும்பவும் ஆசிரியர் எங்கள் கடவுள் நம்பிக்கையை விதைக்கிறார். பெண்கள் பெண் தெய்வத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறார். ஈர உடையன நம் கோயில் நோக்கி செல்லும் பொழுது பூக்கார பெண் அவளை பார்த்து, ஏமா தனியா வந்திருக்க, கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்காங்க, யாருக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறாய் என்று கேட்கிறாள். என் மன்மகன் உடம்பு சரியில்லாம கிடக்காக, அதான் பிரார்த்தனை செய்ய வந்திருக்கேன்னு சொல்றார் நாச்சியார். பூ விற்கும் பெண் ஒரு இளந்தை பழம் அளவு சந்தன உருண்டையை கொடுத்து, தலையில தடவிக்கோங்கக்கா, சூடு தாங்காது அப்படிங்கிறான். 2 ரூபாய் காசை எடுத்த போது அந்த பெண் முகத்தை விட்டுருக்காது. ஏங்கா, உங்க காது அறுந்து போயிருக்கே, எங்க அம்மைக்கு இப்படித்தான் அறக்காது இருக்குங்கிறா. ஏன்னா அந்த பெண் சொல்ல போற இன்னொரு ஒரு மிக வருத்தமான ஒரு நிகழ்வு, பூக்கார பெண்ணின் தாய் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குடிப்பதற்காக காதில் இருக்கும் கம்மலுக்கு ஆசைப்பட்டு காதையே அறுத்து சென்று விடுகிறான். அப்பேற்பட்ட குடும்ப வன்முறையை ஆசிரியர் மறுபடியும் கோடிட்டு காட்டுகிறார். இந்த பூக்கார பெண் தான் சப்ளாட் என்று சொல்லப்படுகிறது. நாச்சியாரின் கதை மெயின் பிளாட்டாக வருகிறது. நாச்சியார் மிகவும் இழந்த மனம் கொண்டவள். உடனே அப்பெண்ணிடம் மிக நெருக்கமாக போய், பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கான்னு கேட்கிறார். ஆதங்கப்பட்ட பூக்காரி அந்த மனசை ஒருவேளை உருப்படியா பார்க்க மாட்டேங்கிறான், பிள்ளைகள் எல்லாம் சாப்பாடு கொடுத்து வீட்டுல பூட்டி வச்சுட்டு வந்திருக்கேங்கிறான். அக்கால பெண்ணாக இருந்தாலும் சரி, நகர பெண்ணாக இருந்தாலும் சரி, கிராமத்து பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் வேலைக்கு செல்வதென்றால் வீட்டில் குழந்தைகளை பூட்டி வைத்து விட்டுதான் வரவேண்டியிருக்கிறது. இங்குதான் பூக்கார பெண் தன் ஆள் மனதை தன் சகோதரியாக நினைத்து நாச்சியாரிடம் பகிர்ந்து கொள்கிறாள். நான் என்ன வீடு வாசல் வேணும்னா கேட்கிறேன், ஆம்பளை சரியா இருந்தா போதும்னு தானே கேட்கிறேன் இந்த மாரியாத்தா கிட்ட. தினமும் அவ வாசல்லையே கிடக்கேன், ஆனா இந்த ஆத்தா நம்மளை சுகப்பட வைக்க மாட்டேங்கிறாளே.
அப்படின்னு ஆத்தாளின் மீது, கடவுளின் மீது ஒரு கேள்வியை தொடுக்கிறார் ஆசிரியர். இங்குதான் நான் மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒரு பெண், சாதாரண பெண்ணின் மனதில் இருக்கும் ஆசை என்னவென்றால், ஒழுக்கமான, நேர்மையான ஒரு நல்ல ஆண் மகனைத்தான் அவள் மனம் என்றும் தேடுகிறது. வீடோ, வாசலோ, சொத்தோ, சுகமோ எதுவும் கிடையாது. இப்பூக்கார பெண் இன்னும் ஒரு வார்த்தை கூறுகிறாள், இந்த பூவுல ஒரு முழம்பூ கூட நான் தலையில வச்சு பார்த்தது கிடையாதுக்கா, அவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறேன். இந்த பெண்ணியம் பேசும் அனைத்து ஆண்களும் சரி பெண்களும் சரி கூறுவது என்னவென்றால், பெண்ணின் டிட்டர்மினேஷன் தான், திஸ் வைராக்கியம் என்னும் அத்தகைய கொள்கைதான் பெண்களை இன்றளவும் உயர்த்தி வைத்துக் கொள்கிறது அனைவர் மனதிலும். இங்கு நாம் தலைப்பின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். காதுள்ள கடவுள். இங்கு ஒரு பெண் என்ன நினைக்கிறாள் என்றால், தன் பிரச்சனை தீரும் என்பதற்காக அவள் கோயிலுக்கு செல்வதில்லை, கோயிலில் இருக்கும் அம்மனை பார்ப்பதில்லை, பிராயச்சித்தம் தேடுவதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை, நேர்த்தி கடன் செலுத்துவதில்லை. அவளுக்கு தேவை என்னவென்றால், தம் மன பாரத்தை இறக்கி வைக்க காது கொடுத்து கேட்கும் ஒரு கடவுள். அதுதான் காதுள்ள கடவுள். ஆம், பெண்ணின் பாரம் பாதி குறைந்து விடுகிறது. அவள் ஆழ்மனதில் இருக்கும் சங்கடங்களை ஒருவரிடம் இளைப்பாறினாள். இங்கு பூக்கார பெண்ணும் அப்படித்தான் நாச்சியாரிடம் தன் கவலைகளை இறக்குகிறாள். நாச்சியாரோ சாமியாரை, மாரியாத்தாளை பார்த்து அருள்வாக்கு கேட்டு ஒரு கவளம் திருநீரை அள்ளி முந்தியில் முடிந்து வைத்துக் கொண்டவுடன் பிரகாரத்தில் வந்து உட்கார்ந்த போது மனது சற்றே தைரியம் கொண்டது போல தெரிகிறது நாச்சியாருக்கு. யாவும் எளிதாக தன்னை கடந்து போய்விட்டது போன்றும் அவளில் ஒரு சாந்தி வந்து சேர்கிறது. இதுதான் காதுள்ள கடவுள் கொடுக்கும் மனசாந்தி பெண்களுக்கு. ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு மனசாந்தியை தரும் காதுள்ள கடவுளாகவும் இருக்கலாம். ஒரு பெண் தெய்வம் காதுள்ள கடவுளாக இருக்கலாம். இதுதான் ராமகிருஷ்ணன் அவர்கள், இஸ்ரா அவர்கள் நமக்கு கூறவிருக்கும் தகவலாகும். மேலும் கதை முடியும் தருணத்தில் நாம் மிக முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். அங்குதான் கதையின் ட்விஸ்ட் எனப்படும் ஒன்றை, திருத்தணியை வைக்கிறார் ஆசிரியர். எஸ் சார், நிறைவு நிறைவு. எஸ் சார், 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ். பிரார்த்தனைக்கு வெளியே என்று தலைப்பிட்டு 5 நாட்களுக்கு முன்பு நாச்சியாரின் மூத்த மகள் மீனாவின் கணவன் துரைப்பாண்டி மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு அவளை அடித்து வலது கையை முறித்ததோடு நாச்சியார் முன்னிலேயே மீனாவின் சிலையை உருவி அவளை கொளுத்தி விடுவதாக எச்சரிக்கை செய்கிறான். அதனால் மீனாவை வீட்டிற்கு கூட்டிட்டு வந்த நாச்சியார் அன்றிரவு முழு போதையில் தன் மனைவியை வெட்டியே தீர்வேன் என்று வந்த துரைப்பாண்டி ஆட்டோவை ஓட்டிக்கொண்டு எங்கோ விழுந்து விபத்து ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறான். அவன் உயிர் போராடி கொண்டிருப்பதற்காகவே தன் முடியை இறக்கியுள்ளாள் இந்த நாச்சியார். இங்குதான் ஒரு பெண் தெய்வமாக மாறுகிறாள். டேட்டிபிகேஷன் என்று சொல்லப்படும் தாய்மை பெண்மை நாத்திகம், பெண்ணியம் தாய்மை நாத்திகம், இந்த 3 முனைகளையும் 3 புள்ளிகளையும் ஆசிரியர் இணைத்து ஒரு கதையாக கூறியுள்ளார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆசிரியரின் கடைசி வார்த்தை, இந்த சம்பவங்கள் யாவையும் கடவுள் அறிந்திருப்பாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது என்ற கடைசி வரிகள் திரும்ப திரும்ப நம்மை அனைவரையுமே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று இப்படிப்பட்ட பெண்களின் வாழ்க்கை நிலையை அறியும் பொழுது நமக்கு நாமே கேள்வியேற்க தோன்றுகிறது. வாய்ப்பளித்தமைக்கு மிக நன்றி. நன்றி. எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கடவுள் நிச்சயமாக காதுள்ள கடவுள். எனவே அந்த வகையில் அந்த கதையினுடைய பெண் உணர்வு, அவர்களுடைய பிரார்த்தனை அனைத்தையும் அழகாக கூறிய விண்மயில் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா.